இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இயல் 2 காணாமல் போன பணப்பை. இந்த துணைப்பாடத்தில் உள்ள மதிப்பீடு வினாக்களை பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மதிப்பீடு அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், முதல் கேள்வி, பணப்பையை பெற்றுக்கொண்ட வணிகன் என்ன கூறினான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர், வணிகன் பணப்பையை பெற்றுக்கொண்டு என் பையில் அதிக பணம் இருந்தது, இப்போது பணம் குறைகிறது என்று பொய் சொன்னான் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்ததான் இரண்டாவது கேள்வி, இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர், இக்கதையின் மூலம் நான் அறியும் நீதி அப்படின்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் நேர்மை நன்மை தரும் அப்படின்னு எழுதிக்கோங்க. மூன்றாவது, இக்கதையில் நீ விரும்பிய கதை மாந்தர் யார், அவரை பற்றி 5 வரிகளில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர், இக்கதையில் நான் விரும்பிய கதை மாந்தர் மூதாட்டி. மூதாட்டி நினைத்திருந்தால் அப்பணப்பையை அவளே எடுத்துக்கொண்டிருக்கலாம், ஆனால் நேர்மையாக சிற்றரசரிடம் ஒப்படைத்துள்ளார். அம்மூதாட்டியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசுதான் அப்பணப்பை. இச்செயலால் எனக்கு இம்மூதாட்டியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்ததாக சிந்தனை வினா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நீங்கள் அரசராக இருந்தால் இந்த சிக்கலுக்கு என்ன முடிவெடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர், நான் அரசராக இருந்தால் அவர் செய்தபடியே அப்பணத்தை மூதாட்டியிடம் ஒப்படைத்து விடுவேன், மேலும் அவ்வணிகரை 1 மாதத்திற்கு அரண்மனையிலும் அரசாங்க நிலத்திலும் ஊதியமின்றி பணி செய்ய வேண்டும் என கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க.